அர்த்தல்பித கல்போயம் ஜகேசரி கஜகேஸ்வரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து தான் உங்களுடைய பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும் அதுக்கும் மேலே சொன்னால் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு பிறக்குறீங்கன்னா அஞ்சு மணி அப்படிங்கிறது தோராயமாக அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஒன்று நீங்கள் நாலு ஐம்பத்தி எட்டுக்கு பிறக்கலாம் இல்லை அஞ்சு ரெண்டுக்கு பிறக்கலாம் அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பலன்களே சொல்ல ஆரம்பிக்கணும் உங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு லட்சம் பேர் வந்து அஞ்சு மணிக்கு பிறந்துருப்பாங்க எப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு பேருக்கு எல்லாம் ஒரே மாதிரி பலன்கள் வராது அது நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக மாறிடும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான ஜாதக பலன்களை மிகத்துல்லியமாக கணித்து சொல்ல நான் உங்களுக்கு கடமை விட்டுள்ளேன் இன்றைய நாள் அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை சுபகிருத்தூரிடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி ஏகாதசி திதி வளர்பிரை வளர்பிரை ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாக நீங்கள் வந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஒரு முறை பண்ணால் நூறு முறை பண்ண முடியும் ஆயிரம் முறை பண்ண அளவுக்கு வந்து உங்களுக்கு பிராப்தம் அதுவும் ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஆண் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு செகண்டில் ஒரு விஷயத்தை சொன்னோன்னே கற்பூரம் மாதிரி டக்குன்னு அந்த அந்தளவுக்கு வந்து மூளை இருக்கக்கூடிய யோகம் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் மித்துன ராசி மித்துன லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது இருந்து மூணு மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளியை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் இருக்கிறது சுபா ஹோரைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் பகல் ஒரு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் நான்கு மணி முப்பது நிமிஷத்துல ஆறு மணி வரையும் இரவு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரையும் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் கனரகம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் பதவி உயர்வுகள் பதவி சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் உண்டு வேலையை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எதிரி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு விஷ்ணு சகசிரநாம பாராயணத்துடைய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இன்றைய நாள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கூடிய பாக்கியம் அது ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக டாக்டர் சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு உட்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படுறதுன்னு சொல்லலாம் ரோஹிணின்னு நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அரசாங்கம் ரீதியாக அப்பா மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கலாம் பெரியவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் வம்சத்தில் டாக்டர் இருந்தாங்கன்னா நீங்கள் டாக்டர் வம்சத்தில் எந்த தொழில் பண்ணாங்களோ அந்த வம்சத்துடைய தொழில் இன்றைய நாள் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் பிரௌன் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் பொதுவாகவே என்ன நடக்கும்னா எட்டாம் பாவத்துடைய நின்ற நட்சத்திரமாக சந்திரன் வரும்பொழுது சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் காலையில் ஒம்போதே முக்காலுக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வேலை நடக்காது ஸ்டார்ட் ஆகாது அது ஏதோ இடத்துல குடச்சல் கொடுக்கும் இன்னும் பஞ்சர் ஆகும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா கால்நடைகளுக்கு இன்றைய நாள் உணவு தானம் பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் மெயினாக அண்ணன் தம்பி கிட்ட மாமனார் மாமியார் கிட்டே அப்பா கிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது ஆணாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோ உதவி பண்ணக்கூடிய தொழிலாளர்கிட்ட பிரச்சனை இருந்தாவே பிரச்சனை இல்லாமல் இருந்தாவே எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் சொல்லலாம் மூணு நட்சத்திரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவு வெற்றிய தரும் ராசியா நிறம் பச்சை நிறம் ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் முன்கோபியாக இருப்பாங்க நாள் மனைவி ஆழ்ந்தால் கணவர் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பார் என்ன பேசணுன்னே தெரியாமல் அவர் பாட்டு கத்தின்னு இருப்பார் கொஞ்சம் பொறுமை பொறுமைன்னு உட்கார வச்சு பாயசம் கொடுங்க பாயசம் கொடுத்துட்டு பேசுங்க ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் பாயசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா சந்தோஷமா வரும் இல்லை இனிமையான வார்த்தைகளை சொல்லி புரிய அது கண்டிப்பாக என்ன நாள் நல்லது நடக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பத உதவிகள் கேடி வரும் நல்ல சான்ஸ் வரும் ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க போய் எதிர்பார்த்துட்டு அது கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்கார அளவுக்கு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் சிம்ஹா ராசி சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சர்ஜன்ஸ்க்கு யோகமான காலகட்டங்கள் கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலாளிகள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தினக்கூலிகள் இவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள் சிட்டால் கையாள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டங்கள் பொருளாதாரத்தில் நல்லா மேன்மைப்படுவீங்க பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லற வாழ்க்கையில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே உத்தர நட்சத்திரக்காரங்க மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் பொருளாதாரத்தில் நல்லா மேன்மைப்படக்கூடிய நாளாக நெல் மாறும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் நிறம் கருண் சிவப்பு நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த மிஷினரி சார்ந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைய உறவினர்கள் மூலயமா பிரச்சனைகள் வரலாம் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டைகள் நடக்கலாம் வீட்டுக்காக உதிரி பாகங்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும் ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி வழிபாடு அம்மன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அசாத்தியமான தைரியம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக நடைபெறும் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது சாதாரண பாவான பாவம் கிடையாது எண்ண ஓட்டங்கள் அந்த எண்ண ஓட்டத்திற்கு வலிமை உண்டு எஸ் ஐ கேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க அதற்கான விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டுன்னு சொல்கிறோம் அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் துலாம் ஐ மீன் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான ட்ராவல் நடக்கும் அதன் ரீதியாக வெற்றி பெறுவீங்க மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க எழுத்துப்பூர்வமான துறைகள் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படி தான் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியார் நிறம் நீலம் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதமாக ஒரு விஷயத்தை பேசி கொள்ளுவீங்க பேசியே ஜெயிப்பீங்க சூடான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் தாக்கம் வந்து அந்த எல்லை மீறி ஒரு சில வார்த்தைகள் வீட்டில் உபயோகப்படுத்துருவீங்க அதனால பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத மண் சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் நல்லா வெற்றி உண்டு அதட்டுவீங்க மிரட்டுவீங்க இன்றைய நாள் அதன் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் தனிப்படை முறையில் உங்களுக்கு பணம் பொருளாதாரப் உண்டு ஆனால் ஒரு சில பாருக்கு முகத்தில் வந்து சின்ன சின்ன காயங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கணும் இன்றைய நாள் அனுஷம் நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பண பொருளாதாரத்தில் லிக்விட் கேஷ் நல்லா செட் ஆகும் கல் வியாபாரம் பண்ணுறவங்க ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜோரான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பல வகையில் வரும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிவப்பண்ணும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரா நட்சத்திரக்காரங்களும் பண்ணணும் பண்ணிங்கன்னா கண்டை நாள் நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் என்னக்காகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நமக்காகவே பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தலைமை பதவி பிராப்தமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கும் எதாவது ஒரு மோட்டர் பழுது போகும் வண்டியில் எதாவது பிரச்சனை கொடுக்கும் சைலன்சர் கொடுக்கும் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் உங்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு செலவு வைக்கலாம் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் ஏதோ ஒரு செலவு வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு செலவுகள் இருக்கும் உடல்நிலை பாதிப்பு உடம்பு ஹீட்டாகும் ஒரு சில பேருக்கு ஜுவரம் கூட வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய இருக்கப்படுது நைட்டில் தூக்கமின்மை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓட்டுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த விஷயம் வெளியே சொல்லாமல் இருக்கணும் மெயினாக திருவோண நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் இருந்தாலுமே அது மூலிமா மறைவான பண வரவும் உண்டு இன்றைய நாள் கோவப்படாமல் இருக்கணும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் நீலம் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் வா சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதவி ஒரு முக்கியமான விஷயத்திற்காக பேசுவது நல்ல விஷயத்திற்காக பேசுவது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இன்றைய நாள் கண்டிப்பா நடக்கும் சொல்லலாம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் எதை பேசினாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனே வரலாம் ஊதிய உயர்வு ஏற்படலாம் சம்பள உயர்வு ஏற்படலாம் மூத்த நம் நபர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கரு நீல நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்னு இருக்கு சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் சார் நடக்கவே மாட்டேங்க சார்னு சொன்னிங்கன்னா இன்றைய நாள் மெயினாக உங்கள் மாமா மச்சா மூலிமா பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிக்கும் உங்களுக்காக உறவினர்கள் பேசணும் உங்கள் அம்மா அப்பா பேசக்கூடாது அவங்க மூலிமா ரெஃபரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வரும் அதை நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை குட்டி பார்க்கலாம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்திற்காக சில செலவுகள் செய்ய நேரம் அந்த செலவுகளும் உங்களுக்கு பணமாக மாறும் சந்தோஷமாக மாறும் ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பண புழக்கம் இருக்கும் தைரியம் வரும் எஸ் ஐ கேன் நம்மளால் முடியும் அப்படின்னு ஆதரவு அப்படின்னு ஒரு ஆர் வந்து கேட்டாலும் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் ரொம்ப பெரிய பிராப்தம் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியம் ராசியான் நிறம் வாய்லெட் நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக கும்ப ராசி கும்ப லக்னம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக யோகமான பலன்கள் காத்துட்டுருக்கு ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜோராக செட் ஆகும்னு சொல்லலாம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை నాన వేండి సంకల్పం సేయ్త్వలిదేం సర్వే జనా సుకినో సమస్త సమస్తసన్ మంగళాని గుణవంతు రోవుణ కొణ్మంతు తతాస్తు నండి.